வணக்கம் புயல். அப்போ நாங்கள் இன்றைக்கி 2024 பேச்சுக்கான தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ புது யூனிட் யூனிட் 3, கூர்ப்பும் அங்கிகளின் பல்லுகமே. இதுதான் பாடம், சரியா? கூர்ப்பும் அங்கிகளின் பல்லுகமே. இப்போ நேரடியாக நாங்கள் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னர் ஃபைனல் பேப்பர், ஃபைனல் பேப்பருக்கு இந்த பாடம் எவ்வளோ பங்களிப்பு செய்யும், எத்தனை மார்க்ஸுக்கு இந்த யூனிட்லேருந்து கேள்வி வரப்போகுது, இதை பார்த்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிதானே? ரைட். அப்போ தேர்ட் யூனிட்டில் 2019, 20, 21, 22 நான் அனலைஸ் பண்ணலை, 21 வரைக்கும் வந்த எம்சிக்யூ கேள்வி பார்த்தால், சரியா? மூன்றாவது யூனிட்டில் ஆ அப்போ என்ன மூன்றாவது யூனிட் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஆ இந்த மூன்றாவது யூனிட்டில் வங்கிகளின் கூர்ப்பும் பல்வகமையும் அல்லது கூர்ப்பும் வங்கிகளின் பல்வகமையும் இல்லை, 2019 4 எம்சிக்யூ வந்திருக்கு, 20 5 எம்சிக்யூ, 21 5 எம்சிக்யூ. அப்போ குறைந்தது நாங்கள் எத்தனை எம்சிக்யூ எதிர்பார்க்கலாம்? 4 அல்லது 5 எம்சிக்யூ. 4 அல்லது 5 எம்சிக்யூனா எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸ், சரியா? 4 அல்லது 5 மார்க்ஸ் எம்சிக்யூலே வரப்போகுது. ஸ்ட்ரக்சரில் ரைட், ஸ்ட்ரக்சரில் எத்தனை வரப்போகுதுன்னா, ஸ்ட்ரக்சரில் எத்தனை வரப்போகுதுன்னா பாருங்கள், 2019 37.5. அப்போ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், 400க்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க. அப்போ 37.5, இப்போ 400 நாங்கள் 20 பிரித்து தான் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்ஸ் வரும். இப்போ 37.5 20 பிரித்தா 2019 1.875க்கு வந்திருக்கு. 2020 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மார்க்ஸுக்கு வந்திருக்கு, 2 மார்க்ஸ் வந்திருக்கு. ஏன்னா 2021 பாருங்கள், 4 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர்லேயே வந்திருக்கு பிள்ளைகள், சரியா? 4 மார்க்ஸுக்கு மாதிரி வந்திருக்கு, ரைட். அப்போ கண்டிப்பாக 2 மார்க்ஸுக்கு மேலே ஸ்ட்ரக்சரில் வரப்போகுது. அப்போ எம்சிக்யூவில் 4 அல்லது 5, ஸ்ட்ரக்சரில் 2, 6. எஸ்ஏ வருமானா? எஸ், எஸ்ஏயும் வரும். எஸ்ஏ எப்படி வரும்? ஷோர்ட் நோட்டில் வரலாம், அல்லது எஸ்ஏயில் ஒரு பார்ட் கேள்வி. அப்போ 6வது கேள்வி நோப்பமே, 6வதுல ஏ பார்ட் கூர்ப்பும் அங்கிகளின் பல்லுகமையும் அப்படின்லாம் வரலாம். அப்போ இதில் 56, இப்போ எஸ்ஏ உங்களுக்கு டோட்டலாக 600க்கு வரும், 600 நீங்கள் எத்தனை பிரிக்கணும்? 20 பிரிக்கணும். அப்போ 56 20 பிரித்தா அண்ணளவாக 2.8, 2.8னா எஸ்ஏயில் எத்தனைக்கு போடுவோம் நாங்கள்? அண்ணளவாக 3க்கு வருது எஸ்ஏயில், 3 மார்க்ஸுக்கு எஸ்ஏயில் வருது. அப்போ இந்த பாடத்திலிருந்து, சரியா? இந்த பாடத்தில் 2019 8.6 மார்க்ஸுக்கு இந்த பாடத்திலிருந்து கேள்வி வரும், மார்க்ஸ்க்கு இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் எதிர் வந்திருக்கு. 2020 9.61, 21 11.6 மார்க்ஸ், 11.6 மார்க்ஸ். அப்ப கூர்ப்பும் அங்கிகளின் பல்வகமையும் கிட்டத்தட்ட 9 மார்க்ஸுக்கு மாறி, அப்ப எவரேஜா எடுத்து பார்த்தா இது எல்லாத்துலையும் சேர்த்தா எவரேஜ் ஒரு 10 மாறி வருது. 10 மார்க்ஸ், 100க்கு 10 மார்க்ஸ் இந்த பாடம் பங்களிப்பு செய்யப்படுது, சரியா? 100க்கு 10 மார்க்ஸ் பங்களிப்பு செய்ய போகின்ற ஒரு பாடம், சரியா? அப்போ 10 மார்க்ஸ்ன்றது பெரிய ஒரு மார்க்ஸ் தானேண்ணா, 10 மார்க்ஸ்ன்றது பெரிய ஒரு மார்க்ஸ். ஸோ நாங்கள் என்னவா இருக்கணும்? கவனமாக இருக்கணும், சரிதானே? ரைட். அப்போ யூனிட் 3, எவல்யூஷன் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம், கூர்ப்பும் அங்கிகளின் பல்வகமையும், அங்கிகளின் பல்வகமையும் கூர்ப்பும் தான் பாடம், சரியா? அப்போ இதில் டோட்டல் என்கிட்ட எத்தனை டியூட் இருக்குன்னா 3 டியூட், சரியா? 3 டியூட் இருக்கு, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அப்போ ஃபர்ஸ்ட் டியூட் தான் இது, ஃபர்ஸ்ட் டியூட் இது. இதில் நாங்கள் பேசிக் பார்க்க போகிறோம், யூனிட் 3ல ஸ்டார்டிங். என்ன ஸ்டார்டிங்? 3.1, 3.1, 3.2 இந்த டியூட்டில் நாங்கள் முடிக்க போகிறோம்.
உயிரின் கூர்ப்பு செயல்முறையை பகுப்பாய்வு செய்வதற்காக உயிரின் தோற்றம் மற்றும் இயற்கை தேர்வு கொள்கைகள். முதலாவது உயிர் எப்படி தோன்றுச்சு என்ற கதை கதைக்க போறோம். முதலாவது உயிர் தோன்றினது எப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது விஞ்ஞான அடிப்படையில் பாகுபாட்டு மட்டங்களின் ஆட்சி நிறை. சரியா, இப்போ 3.2, அப்போ 3.1 முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கறது 3.2. அதில் பாகுபாட்டு மட்டங்களின் ஆட்சி நிறை. சரியா, பேரராச்சியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணா பேரராச்சியம், அடுத்து தெரியுதுனே உங்களுக்கு ராச்சியம் கணம் அப்படி போய்கிட்டு இருக்கும். அதை நாங்கள் அங்கே பார்ப்போம் 3.2ல. அப்போ நாங்கள் நேரடியாக பாடத்துக்குள்ளே போகலாம். 3.1ல் நாங்கள் பார்க்க இருக்கிறது, 3.1ல் பார்க்க இருக்கிறது, உயிரின் கூர்ப்பு செயல்முறையை பகுப்பாய்வு செய்வதற்காக உயிரின் தோற்றம் மற்றும் இயற்கை தேர்வு கொள்கை. சரியா, பூமியில் உயிர் எப்படி தோற்றம் பெற்றுச்சுன்றத நாங்கள் சொல்ல போகிறோம். உயிர் எப்படி தோற்றம் பெற்றுச்சுன்ட்டு நாங்கள் நான் கதைக்க போகிறோம். சரியா, இப்போ புவியில் உயிரின் தோற்றம் தோன்றதுக்கு முன்னுக்கு, முதல்ல பூமியில் உயிர் தோன்றதுக்கு முன்னுக்கு பூமி எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம் நாங்கள். சரியா, பூமி எப்படி இருந்துச்சு, புவி தோன்ற முன்னர். சரியா, புவி தோன்ற முன்னர் பூமியின்ட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தருவேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்குன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ. நான் பிவைஏன்னு போட்டால் என்ன அர்த்தம், பில்லியன் இயர்ஸ் எகோ. ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் தோற்றுவிக்கப்படுது. எப்படின்னா பெருவிடு வெடிப்பு மூலம் அது தோற்றுவிக்கப்படுது. அது தொடர்பாக நீங்கள் சின்ன கிளாஸ்ல எதுவும் படிச்சிருப்பீங்களா தெரியல, பிக் பேங் தியரி என்ன, பிக் பேங் தியரி. இப்போ நாங்கள் அதெல்லாம் இல்லை, பூமி தோன்றுறது எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு, 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் என்ன செய்யப்படும், தோற்றுவிக்கப்படும். அப்போ எங்க பூமி எத்தனை வருஷம் பழசு, 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னர். சரி, அந்த தோன்றிய காலத்தில், தோன்றிய ஆரம்ப காலப்பகுதியில் புவி இருக்கு, இந்த புவி இருக்கு. இதான் எங்கட புவி நோப்பமே, இதுதான் புவி. இந்த புவியிலிருந்து புவி பனிப்பாறைகள், ஐஸ் கியூப், ஐஸ் பாறைகள், பனிப்பாறைகள் வந்து பூமி மேலே பட்டு 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 மோதிக்கிட்டு இருந்துச்சு. ஐஸ்ல அடி நம்மளுக்கு, பூமிக்கு ஐஸ்ல அடி. ஐஸ்ல மட்டுமல்ல, பாறைகளின் பாலங்கள்னாலும், பாறை பாலங்கள், ஐஸ் பனிப்பாலங்கள், பனிப்பாலங்கள். சரியா, ஒன்றாவது பனிப்பாலங்கள் அடி, ரெண்டாவது பாறைகளின் பாலங்கள், பாறை கல் கற்கள், பெரிய பெரிய கற்கள், பாறை பாலங்கள்னால பூமி வந்து தாக்குதலுக்கு உட்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் பூமி தோன்றிடுச்சு. ஞாயிற்று தொகுதியில் பூமியும் ஏனைய கோள்களும் 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னர் தோன்றியாச்சு. தோன்றிய காலப்பகுதியில், ஆரம்ப காலத்தில் பூமி வந்து பனிப்பாலங்களாலும் பாறைகளின் பாலங்கள்னாலும் சரியா தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. இந்த ஆரம்பத்தில் பூமியில் காணப்பட்ட வாயுக்களை பற்றி பேசினால், ஆரம்பத்தில் உள்ள வளிமண்டலத்தில் என்னென்ன வாயுக்கள் இருந்துச்சுன்னா, என் டூ கேஸ் இருந்துச்சு. என் டூ கேஸும் அதன் ஒட்சைட்டுகள். சரியா, ஒன்றாவது என் டூ கேஸும் அதன் ஒட்சைட்டுகள். ரெண்டாவது என்ன இருந்துச்சு, ரெண்டாவது கார்பனீர் ஒட்சைட், கார்பனோர் ஒட்சைட் அல்ல, கார்பனீர் ஒட்சைட். மீத்தேன் இருந்துச்சு, CH4 இருந்துச்சு, மீத்தேன் இருந்துச்சு. அமோனியா இருந்துச்சு, NH3 அமோனியா. ஹைட்ரசன், H2 கேஸ். சிறிதளவு ஆக்சிஜன், சிறிதளவு ஓட்டு. அப்ப பூமி தோன்றிய ஆரம்ப காலத்துல முதல் வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் கேட்டால்
முதல் வளிமண்டலம், முதல் வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் தான் இது, N2 கேஸ், அதன் நைதரசனும் அதனது ஆக்சைட்டுகளும் CO2 கேஸ், CH4, அமோனியா, H2, சிறிதளவு ஆக்சிஜன் என்பதை காணப்பட்டுச்சு. சரியா, இதெல்லாம் காணப்பட்டுச்சு. நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா பழைய ரிசோர்ஸ் எதுவும் எடுத்து படிக்க வேணாம் 24 ஆக்கள். சரியா, ஏன்னா பழைய ரிசோர்ஸில் H2S கேஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க, H2S கேஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. இந்த H2S கேஸ் 24 ரிசோர்ஸில் தூக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் H2S படிக்கணும்ட்டு அவசியம் இல்லை, நான் சொல்லவும் இல்லை H2S இருக்குன்னு சொல்லவும் இல்லை. சிறிதளவு ஆக்சிஜன் என்பன காணப்பட்டுச்சு. இப்போ ஆரம்பத்தில் காணப்பட்ட முதல் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் கேட்டால் நைதரசன் அதனது ஆக்சைட்டுகள் கார்பனிக் ஆக்சைட், மீத்தேன், அமோனியா, H2, சிறிதளவு ஆக்சிஜன் என்பவற்றையும் இதுவும் இதோட சேர்ந்து சில வாயுக்கள் இருக்க போகுது. இதோட சேர்ந்து என்னென்ன வாயுக்கள்? எரிமலை வெடிப்புகளின் போது, சரியா, எரிமலை வெடிப்புகளின் போது விடுவிக்கப்பட்ட பல்வேறு சேர்வைகளோடு, எரிமலை வெடிப்புகள் எரிமலை வெடிப்பின் போது பல்வேறு சேர்வுகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா அப்ப எரிமலை வெடிப்பின் போது தோற்றுவிக்கப்பட்ட சேர்வைகள், எரிமலை வெடிப்பின் போது தோற்றுவிக்கப்பட்ட சேர்வைகள் இருந்திருக்கு. சரியா, சேர்வைகள் இருந்திருக்கு. H2 கேஸ் இருந்துச்சு, நீராவி அதிக அளவுல இருந்துச்சு, நீராவி அதிக அளவுல இருந்துச்சு. நீராவி தான் வளிமண்டல ஆதி வளிமண்டல அதிக அளவு இருந்தது, தடித்ததா இருந்துச்சு, நீராவினால் தடித்ததாக இருந்துச்சு. அப்ப இப்படி இருந்த வளிமண்டலம், இப்படி இருந்த வளிமண்டலம் என்னவாக மாறுது தெரியுமா? தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது, தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. தாழ்த்தும் இயல்புடையதாக அப்ப முதல் வளிமண்டல நைதரசன் அதனது ஒட்சைட்டுகள் கார்பனிக் ஆக்சைட், மீத்தேன், அமோனியா, ஐதரசன், சிறிதளவு ஆக்சிசன் என்பன காணப்பட்டதோட எரிமலை வெடிப்புகளின் போது தோற்றுவிக்கப்பட்ட சேர்வைகள் இருந்துச்சு. அதே மாதிரி நீராவியும் அதிகளவு காணப்பட்டுச்சு, நீராவியினால் தடித்ததாக இருந்துச்சு. இந்த வளிமண்டலம் என்ன செய்யுது? தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. அப்போ ஆதி வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்பட்டது என்ன தெரியுமா? நீராவி. நீராவி ஏன் ஏன்னா நான் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும், அப்போ நீராவி தான் கூட இருந்திருக்கும் அப்படின்ட்டு. என்னன்னா இந்த வளிமண்டலம் என்ன செய்யுது? தாழ்த்து இயல்புடையதாக மாறுது தானே, ரைட்? ஓ, மாறியாச்சு. மாறின பிறகு பூமி வந்து குளிர்ச்சி அடையுது, பூமி வந்து குளிர்ச்சி அடையுது, குளிர்ச்சி அடையுது. பூமி குளிர்ச்சி அடையும் போது என்ன நடக்கும்? நீராவி தானே இருந்துச்சு, நீராவி தானே இருந்துச்சு, நீராவி H2O கேஸ். பூமி குளிர்ச்சி அடைனால நீராவி வந்து ஒடுங்கிது, ஒடுங்குது, ஒடுங்குது. H2O லிக்விடா மாறுது. அப்ப நீராவி ஒடுங்கி சமுத்திரத்தை உருவாக்குது. இப்ப சமுத்திரம், அப்ப அவ்வளோ நீராவி இருந்திருக்கும் அந்த காலத்துல. சமுத்திரம் தோன்ற அளவுக்கு நீராவி இருந்துச்சுன்னா எவ்வளவு இருந்திருக்கும்? ஆதி வளிமண்டலத்தில் அதிக அளவில் காணப்பட்ட ஒரு சேர்வை அல்லது வாயுவை பேரிடுங்கன்னா H2O தான், H2O தான். சரியா, அப்ப பூமி குளிர்ச்சி அடைந்து நீராவி ஒடுங்கி சமுத்திரம் உருவாகும். சரியா, இந்த சந்தர்ப்பத்துல, இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு வேலையும் நடக்குது. பூமி குளிர்ச்சி அடையுதுனே, பூமி குளிர்ச்சி அடையும் போது நீராவி ஒடுங்கி சமுத்திரம் உருவாகுது. கூடுதலான ஐதரசன் வளிமண்டலிருந்து விண்வெளிக்கு போகுது, H2 கேஸ், H2 கேஸ். சரியா, H2 கேஸ் வளிமண்டலம், பூமியின் வளிமண்டலத்திலிருந்து எங்க போகுது? விண்வெளிக்கு போகுது, விண்வெளிக்கு போகுது. விண்வெளிக்கு போகுது. ரைட், அப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்? பூமியில உயிர் எப்படி தோன்ற போகுது, அதுக்கான கதை ஒன்று கழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல வளிமண்டலம் எப்படி இருந்துச்சு, அந்த வளிமண்டலம் பிறகு தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது, அடுத்து பூமி குளிர்ச்சி அடையுது, குளிர்ச்சி அடையும் போது H2O கேஸ் எல்லாம் ஒடுங்கி நீர் சமுத்திரம் உருவாகுது,
ஹெச் டூ கேஸ் வந்து விண்வெளிக்கு போகுது, ஹெச் டூ கேஸ் வந்து விண்வெளிக்கு போகுது சரியா, கூடுதலான ஹைட்ரஜன் வந்து வளிமண்டலத்திலிருந்து விண்வெளிக்கு போகுது. அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் சரியா. அடுத்து இந்த எரிமலை வெடிப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆரம்ப வளிமண்டலத்தில், எரிமலை வெடிப்புகள் ஆரம்ப கால பூமியை பார்த்தா அங்கங்கங்க எரிமலை வெடிப்பு. அனிமேஷன் ஒன்று ஓட்டி பார்க்கணும், அங்கனங்கன்னு எரிமலை வெடிப்பு, மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு இதெல்லாம் தான் நடந்துச்சு. எரிமலை வெடிப்பு, எரிமலை வெடிப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. வேற என்ன தெரியுமா நடந்துச்சு? மின்னல் ஆரம்ப வளிமண்டலத்தில் ரைட், மின்னல், எரிமலை வெடிப்புகள், மின்னல்கள். மூன்றாவது கடுமையான யூவி கதிர்வீச்சு, கடுமையான யூவி கதிர்வீச்சு. அடுத்து நாலாவது நீர் வெப்ப பிளவு. நீர் வெப்ப பிளவுனா நான் என்னன்னு சொல்லுவேன், நீர் வெப்ப பிளவு. இந்த நீர் வெப்ப பிளவுன்றது சமுத்திரத்திலிருந்து வெப்பமான நீர் மேலே வர்றது, சமுத்திரத்தில் சமுத்திரத்தின் அடியில், சமுத்திரத்தின் அடியில் காணப்படுகின்ற வெப்பமான நீர் மேல் நோக்கி பயணிக்கிறது. இந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க, என்ன நீர் வெப்ப பிளவு. அப்ப எதனால அந்த சமுத்திரத்தில் உள்ள வெப்பமான நீர் மேல வருதுன்னா, ஏன் முதல்ல சமுத்திரத்துல வெப்பம் கூடுதுன்னா, அந்த சமுத்திரத்துல குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில என்ன இருக்குன்னு பாருங்க, எரிமலை. எரிமலை அப்ப எரிமலையிட வெப்பநிலை எங்க காட்டியிருக்காங்க சரியா, 1200 பாகைசி, 1200 பாகைசியா இருந்தா அந்த எரிமலைக்கு மேற்பரப்புல இருக்கிற மண், எரிமலைக்கு மேற்பரப்புல இருக்கிற படையும் வெப்பமாக தானே இருக்கும். அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன நடக்கும், அங்கிருந்து வெப்பமான வெப்பம், வெப்ப சக்தி அங்கே வரும், அல்லது அங்கிருந்து வர்ற புகைகள்லாம் வரும் சரிண்ணா, அந்த இடத்துல இருந்து வர்ற கூறுகள் எல்லாம் வெளியில வரும். வரும்போது அந்த இடத்துல உள்ள நீரினூடாக அது கலக்கும், அந்த இடத்துல உள்ள நீரினூடாக கலக்கும். அப்ப இந்த நீரும் என்ன செய்யும், வெப்பமாகும். நீர் வெப்பமான கனவுளவு குறைஞ்சு போயிடும், குறைஞ்சு போயிடும். ஸோ நீர் மேல் நோக்கி கொண்டு வரும் சரியா, அதுக்கு தான் பேர் நீர் வெப்ப பிளவுகள், ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ், ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ். அதே மாதிரி, அதே மாதிரி என்ன நடக்கும், காரப்பிளவுகள், இதே மாதிரி தான் காரப்பிளவுகள் பூமியின் அடியில் என்ன இருக்க போகுது, அப்ப மெக்மா இருக்கும், என்ன எரிமலை, அந்த எரிமலை வெடிக்கும், வெடிக்கும் போது அங்கிருந்து காரமான பதார்த்தங்களும் மேல் நோக்கி வரும். அப்ப நீர் வெப்ப பிளவுகள் வருது, அதே மாதிரி காரப்பிளவுகளும் மேல் நோக்கி வருது சரியா. நம்ம என்ன கதைச்சிட்டு இருந்தோம்னு பார்ப்போம். அப்போ ஆரம்ப காலத்துல எரிமலை வெடிப்பு நடந்துச்சு, மின்னல் தாக்கங்கள் நடந்துச்சு, கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவுகள், ஐந்தாவது காரப்பிளவுகள் சரியா, காரப்பிளவுகள் நீர் வெப்ப பிளவுகள் வருது, காரப்பிளவுகள் எல்லாம் வருது. இதெல்லாம் எரிமலை வெடிப்பின் போது, மின்னல் தாக்கத்தின் போது, கடுமையான யூவி கதிர்வீச்சின் போது, நீர் வெப்ப பிளவின் போது, காரப்பிளவின் போது நீருக்கு பல்வேறு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்ப கடலுக்கு பல்வேறு பதார்த்தங்கள் வந்தாச்சு, வந்தாச்சு என்ன, அதே மாதிரி பூமியின்ட வளிமண்டலம் எப்படி இருக்குன்றது தெரியும் இப்போ உங்களுக்கு, பூமியின்ட வளிமண்டலம் அப்படி இருந்துச்சு என்ன. அப்ப எரிமலை வெடிப்பு நடக்குது, மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு, இப்ப என்பவற்றினால நீருக்கும் சில பதார்த்தங்கள் புதுசா சேர்க்கப்படுது. அப்ப இந்த இந்த தா இந்த நிகழ்வுகள் பிளஸ் புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம் சரியா, இது ரெண்டுலையும் இருந்து புவியில் உயிரின் தோற்றம், புவியில் உயிரின் தோற்றத்துக்கு சாதகமான நிபந்தனையை உருவாக்கு சரியா. அப்ப புவியில காணப்பட்ட தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம், எரிமலை வெடிப்பு, மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவுகள் எல்லாம் புவியில, புவியில முதலாவது உயிரின் தோற்றத்தை சாத்தியப்படுத்துது. எப்படின்னா ஒரு உயிரி தோன்றணும்னா, ஒரு உயிரி தோன்றணும்னா என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அங்கி ரசாயனம், ரசாயன கெமிஸ்ட்ரி படி, கெமிஸ்ட்ரி படி ஒரு அங்கி தோன்றணும்னா
ஒரு அங்கீண்ட உடலில் பிரதானமாக கார்போஹைட்ரேட் இருக்கும், புரதம் இருக்கும், லிப்பிட் இருக்கும், சரியா? லிப்பிட் இருக்கும், அதே மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள்லாம் இருக்கும். இந்த நான்கும் தான் அந்த மிக முக்கியமான சேதன பதார்த்தங்கள். இந்த நான்கும் தோன்றணும் தானே, கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள் எல்லாம் தோன்றணும் தானே, என்ன? அப்போ இந்த மூலக்கூறுகள் முதல்ல தோன்றினா தான் அடுத்து உயிரின் தோற்றம் நிகழலாம், சரியா? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் தோன்றினா தான் உயிரி தோன்றலாம். அப்போ இது வந்து சேதன மூலக்கூறுகள், சேதன மூலக்கூறுகளா இல்லையா? எஸ், சேதன மூலக்கூறுகள். அப்போ உயிரி தோன்றதுக்கு முன்னர் இந்த சேதன மூலக்கூறுகளோட தொகுப்பு நடக்கணும், சரியா? சேதன மூலக்கூறுகளோட தொகுப்பு நடக்கணும். இந்த சேதன மூலக்கூறுகளோட தொகுப்புக்கு சாதகமான நிலைமை ஒன்று உருவாகிடுச்சு. எப்படி? புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம் ஒன்று, ரெண்டாவது எரிமலை வெடிப்பு, மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு என்பது என்ன? அப்ப உயிரின் தோற்றத்துக்கு அத்தியாவசியமான சேதன மூலக்கூறுகளோட தொகுப்பை இது ரெண்டும் சாத்தியமாக்கியாச்சு, ரைட்? அப்ப சாத்தியமாக்கும் போது முதல்ல நேரடியாக அது என்னத்தை உருவாக்கல, புரதத்தை உருவாக்கல, நேரடியாக கார்போ பல்சக்கரேட்டை உருவாக்கல, நேரடியாக நியூக்ளிக் ஆசிடை உருவாக்கல. அப்ப இந்தந்த நிகழ்வுகள் ரெண்டு நாளையும் என்ன, புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலமும், எரிமலை வெடிப்பு, மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு, இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள்னாலையும் அந்த சேதன சேர்வைகள் உருவாக்குறதுக்கான, அந்த சேதன சேர்வைகளை உருவாக்குறதுக்கான, அந்த சேதன சேர்வைகளை உருவாக்குறதுக்கான எளிய மூலக்கூறுகள், எளிய மூலக்கூறுகள், எளிய மூலக்கூறுகள் உருவாகிடுச்சு. இப்போ இந்த எளிய மூலக்கூறுகள்ல இருந்து தான் அந்த நாம சொன்ன பல்சக்கரேட்டுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் தோன்றணும். அப்போ இந்த எளிய மூலக்கூறுல இருந்து அந்த மாமூலக்கூறுகள், மாமூலக்கூறுகள் தோன்ற நிகழ்வுக்கு என்ன பேர்? பல்பகுதியமாக்கம், பல்பகுதிய மாக்கம், பல்பகுதியமாக்கம் அடைந்து என்னென்ன உருவாகுது? அப்ப மாமூலக்கூறு உருவாகுது என்ன? முதலாவது புரதம், ரெண்டாவது நியூக்ளிக் அமிலம் போன்ற மாமூலக்கூறுகள் உருவாகுது. அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஷோர்ட்டா சொல்றேன். அப்ப எளிய மூலக்கூறுகள் இருந்துச்சு, எளிய மூலக்கூறுகள் பல்பகுதியமாக்கம் அடைந்து மாமூலக்கூறுகள் உருவாயிடுச்சு. மாமூலக்கூறுகள் தான் எது? புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் என்பன தோன்றியாச்சு, சரியா? இது மட்டும் இருந்தா பத்தாது, பிறப்புரிமை பதார்த்தம் தோன்றணுமே. இந்த பிறப்புரிமை பதார்த்தத்துக்கு இன்னொரு இயல்பும் வரணும், சுயமாக இரட்டிப்படையும் இயல்பு, தானாக இரட்டிப்படையும் இயல்பு, ரைட்டா? அப்ப கடைசியா இந்த மாற்றம் நடக்குது, கடைசியா இந்த மாமூலக்கூறுகள் உருவாகியாச்சு, தானாகவே பின்புறம் அடியும் மூலக்கூறும் உருவாகணும், தானாகவே, தானாகவே பின்புறம் அடியும். அப்படின்னா பின்புறம் அடியும்னா, பின்புறம் அடியும்னா இரட்டிப்படையும், தானாகவே பின்புறம் அடியும் அல்லது தட்பகற்படையும் சேதன மூலக்கூறுகள் உருவானதோட தான் புவியின் மீது உயிரின் தோற்றம் சாத்தியமாகுது. அப்போ உயிரின் தோற்றம் நடந்தது ஒரு ஷோர்ட்டாக சொன்னோம், திரும்ப குயிக்காக நாங்கள் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நாலு தசம், நாலு தசம் 6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் தோன்றுனுச்சு. இந்த தோன்றுன ஆரம்ப காலப்பகுதியில் எங்கள் பூமி என்ன பனிகளிட பாலங்களாலும் பாறைகளிட பாலங்களாலும் தாக்குதலுக்குள்ளாகிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆரம்ப கால வளிமண்டலத்தில் நைதரசன் அதனது ஒக்சைட்டுக்கள், CO2, மீத்தேன், அமோனியா, H2, சிறிதளவு O2 போன்ற வாயுக்கள் இந்த முதல் வளிமண்டலத்தில் இருந்துச்சு, சரியா? இந்த முதல் வளிமண்டலத்தில் ஏனைய சேர்வைகளும் இருந்துச்சு. என்ன? எரிமலை வெடிப்புகளின் போது தோன்றுகின்ற சேர்வைகள், எரிமலை வெடிப்பின் போது தோன்றுகின்ற சேர்வைகள் முதல் வளிமண்டலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா அதிகளவு நீராவி இருந்துச்சு முதல் வளிமண்டலத்தில், ரைட்? அப்ப அந்த வளிமண்டலம் என்னவாக மாறுது? தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலமாக மாறுது, தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலமாக மாறுது. போக 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 இந்த பூமி வந்து குளிர்ச்சி அடையுது. குளிர்ச்சி அடையும் போது நீராவி ஒடுங்கி என்ன உருவாகுது? சமுத்திரம் உருவாகுது. நீராவி ஒடுங்கி சமுத்திரம் உருவாகுதுனே, ஓகே, சமுத்திரமும் உருவாகியாச்சு.
ரைட். அடுத்து இன்னொரு வேலை நடக்குது, எச் டூ கேஸ் இருந்துச்சு, இந்த எச் டூ கேஸ் விண்வெளிக்கு போகுது, எச் டூ கேஸ் விண்வெளிக்கு போகுது. அடுத்து எரிமலை வெடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு, மின்னல் தாக்கங்கள், கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு என்பவற்றோட புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம் எளிமையான சேதன மூலக்கூறுகளோட தொகுப்பை சாத்தியமாக்குச்சு. எளிமையான சேதன மூலக்கூறுகள் உருவாகுது. இந்த எளிமையான சேதன மூலக்கூறுகள் பல்பகுதியமாக்கத்துக்கு உட்பட்டு மாமூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படுது. இந்த மாமூலக்கூறுகள்னா என்னது? இந்த புரதங்களும் நியூக்ளிக் அமிலங்களும் தான். மாமூலக்கூறு உதாரணம்னா புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் உருவாக்கப்பட்டாச்சு. இங்கே உருவாக்கப்பட்ட இந்த நியூக்ளிக் அமிலம் அல்லது பிறப்புரிமை பதார்த்தம் சுயமாக இரட்டிப்படையும் தன்மையை பெறுது. சுயமாக இரட்டிப்படையும் தன்மையை பெறுறனால, சுயமாக இரட்டிப்படையும் தன்மையை பெறுறனால என்ன நடக்கும்? பூமி மீது உயிரின் தோற்றம் சாத்தியமாகுது. இந்த கதை சரியா? அப்போ நாங்கள் வாசிப்போம் என்ன நடந்திருக்குன்னு. அப்ப புவியில் உயிரின் தோற்றம், புவியில் உயிரின் தோற்றம், உயிரினம் தோன்ற முன்னர் புவியின் நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். சரியா? எப்படி இருந்திருக்கு? ஏறத்தாழ எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு? 4.6 மறந்துடக்கூடாது. பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஞாயிற்று தொகுதியில் புவியும் ஏனைய கோள்களும் தோற்றுவிக்கப்பட்டன. ஞாயிற்று தொகுதி தோன்றிய ஆரம்ப காலப்பகுதியில் பனி மற்றும் பாறைகளின் பாலங்களால் புவிக்கோள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தது. தாக்கத்துக்கு உட்பட்டு கொண்டிருந்துச்சு. முதல் வளிமண்டலத்தில் நீராவி இருந்துச்சு. நைதரசன் அதனது ஒட்சைட்டுகள் சரியா? கார்பனின் ஒட்சைட், மீத்தேன், அமோனியா, ஐதரசன், சிறிதளவு ஒக்சிசன் என்பன உள்ளடங்களாக எரிமலை வெடிப்புகளின் போது விடுவிக்கப்பட்ட பல்வேறு சேர்வைகளுடன் சரியா? பல்வேறு சேர்வைகள் நீராவியினால். அப்ப அங்க ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்க சேர்த்துக்கணும். நீராவியினால், நீராவியினால் பெரிதும் தடித்ததாக இருந்தது சரியா? இந்த வளிமண்டலம் பின்னர் தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுது. முதல் வளிமண்டலம் மிகச் சிறிதளவு தான் என்ன காணப்பட்டுச்சு? ஒக்சிஜன் இருந்துச்சு. அது மேலேயே சொல்றாங்க மிகச் சிறிதளவு ஒக்சிஜன் இருந்துச்சுன்னு. பின்னர் புவியானது குளிர்ச்சி அடைந்ததினால் நீராவி ஒடுங்கி என்னத்தை உருவாக்குது? சமுத்திரத்தை உருவாக்குது. நீராவி ஒடுங்கி சமுத்திரம் உருவாக்குது. கணிசமான அளவு ஐதரசன் விரைவாக வளிமண்டலத்திலிருந்து விண்வெளிக்கு போகுது சரியா? விண்வெளிக்கு போகுது. எரிமலை வெடிப்புகள், மின்னல், கடுமையான யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவுகள், காரப்பிளவுகள் என்பவற்றுடன் புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம் என்பவற்றுடன் புவியின் தாழ்த்தும் இயல்புடைய வளிமண்டலம் போன்றவையும் உயிரின் தோற்றத்துக்கு அத்தியாவசியமான சேதன மூலக்கூறுகளை தொகுப்ப சாத்தியமாக்குது. இவ்வெளிய சேதன மூலக்கூறுகள் பல்பகுதியமாக்கமடைந்து புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற மாமூலக்கூறுகளை உருவாக்கும். அதோட மேலும் தட்பகற்படையும் சேதன மூலக்கூறுகள் அப்படின்னா தானாகவே இரட்டிப்படையும் சேதன மூலக்கூறுகளோட உருவாக்கமும் புவி மீது உயிரின் தோற்றத்தை சாத்தியமாக்குது. அப்ப ஒரு விஷயம் நாங்க பார்த்தாச்சு. இப்ப இதுதான் ஒரு சமரி. ஒன்று முதலாவது உயிர் இப்படித்தான் தோன்றி இருக்குன்றதுக்கான ஒரு சமரி, பாடத்தின் ஒரு சமரி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த உயிர் பல்லுமை ஒன்று கூர்ப்படைஞ்சு, உயிர் பல்லுமை ஒன்று எப்படி தோன்றுச்சுன்ற பார்க்க போறோம். ஆனா உயிர் பல்லுமை கூர்ப்பு, இந்த உயிர் பல்லுமை கூர்ப்பு கூர்ப்புல இந்த 5 விடயங்கள் நாங்க விளக்கணும். இப்போ உயிர் பல்லுமை கூர்ப்பு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா இந்த 5 விடயங்களை நீங்க விளக்க தெரிஞ்சிருக்கணும். முதலாவது நடந்தது உயிர் ரசாயன கூர்ப்பு. உயிர் ரசாயன கூர்ப்பு நடந்துதான் மூல முதற்களம் தோன்றுது. இந்த மூல முதற்களம் தோன்றி அது கூர்ப்படைஞ்சு ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் தோன்றுது. முதல் யூகரியோட்டாட தோற்றம் நடக்குது. முதல் யூகரியோட்டா தோற்றம் பெற்ற பிறகு யூகரியோட்டாக்கள் பல்லுகமே அடையுது. இந்த 5 ஸ்டெப்ஸும் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் சரியா? உயிர் பல்லுமை கூர்ப்பு, உயிர் ரசாயன உயிர் பல்லுமை கூர்ப்பு 5 படிமுறைகள் ஊடாக நடக்குது. முதலாவது உயிர் ரசாயன கூர்ப்பு, ரெண்டாவது மூல முதற்களத்தின் தோற்றம்,
மூன்றாவது ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம், நாலாவது முதல் யூகரியோட்டாவின் தோற்றம், அஞ்சாவது யூகரியோட்டாக்களின் பல்லுவமை. சரியா? அப்போ நாங்கள் ஒவ்வொன்றா கதைக்கு போகிறோம் இப்போ. சரி, முதலாவது உயிர் ரசாயன கூர்ப்பு. இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு எப்படி நடந்துச்சுன்றத பார்ப்போம். உயிர் ரசாயன கூர்ப்பு எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். அப்ப முன்னைய புவியில், ஆதிகால புவியில் உயிருக்கான நேரடி ஆதாரம் வந்து எது? ஒரு நுண்ணங்கிகள் உயிர் சுவடு, பாக்டீரியாக்கு. இதை நம்ம கதைச்சிட்டு இங்கே வருவோம். ரைட். அப்ப முன்னைய புவியில உயிருக்கான நேரடி ஆதாரம், ஆதாரம் எது? நுண்ணங்கி. நுண்ணங்கிகள் உயிர் சுவடு தான். இப்போ நம்ம பார்த்தது இல்லை, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க நுண்ணங்கிகள்ட ஃபொசில்ஸ், உயிர் சுவடுகள் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப முன்னைய கால புவியில உயிர் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கானா? இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு? 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு பூமியில அங்கிகள் வாழ்ந்திருக்கானா? எஸ், வாழ்ந்திருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம? இப்போ பார்க்குறோமா இல்லையே? அப்போ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க உயிர் சுவட்டு ஆதாரம். 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த அங்கி எதுனா நுண்ணங்கி. ஒன்று நுண்ணங்கி, இது நுண்ணங்கி. நுண்ணங்கிகள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் தானே, ப்ரோ கெர் யோட்டா, ப்ரோ கரியோட்டா கல ஒழுங்கமைப்புடைய அங்கிகள், ப்ரோ கரியோட்டா கல ஒழுங்கமைப்புடைய அங்கிகள். சரியா? அப்போ இதுக்கான எவிடன்ஸ் எப்படின்னா, எவிடன்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, கெமிஸ்ட்ரி, ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல். சரியா? ஜியோலஜின்னு சொல்கிறது. புவிச்சரிதவியல் ஆகிய துறைகள் சார்ந்த பரிசோதனைகள், அவதானிப்புகள் எல்லாம் இதற்கான சான்றுகளை வழங்குது. ஆமாம், 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நுண்ணங்கிகள் தோன்றியிருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் வழங்கும். சரி, ஓகே. அப்ப உயிர் ரசாயன கூர்ப்புன்ற பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை, சரியா, உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை வந்து எப்படி உருவாகுதுன்னா, உயிர் ரசாயன, உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை, உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை எப்படி உருவாகுதுன்னா, ஆரம்ப காலத்துல புவி இருந்துச்சுன்னா இந்த புவியில இடம்பெற்ற பௌதிக மாற்றங்கள், ரசாயன செயன்முறைகள், பௌதிக செயன்முறைகள், ரசாயன செயன்முறைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தான், அதுல இருந்து தான் உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை முன்வைக்கப்படுது. சரியா? உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை முன்வைக்கப்பட்டப்ப எதுல இருந்து? ஆதிகால புவியில் இடம்பெற்ற பௌதிக ரசாயன செயன்முறைகள் அடிப்படையாக கொண்டு. நாங்கள் அதை வாசிப்போம், கொஞ்சம் வாசிப்போம். முன்னைய புவியில் உயிருக்கான நேரடி ஆதாரம் நுண்ணங்கிகளின் உயிர் சுவடுகளிலிருந்து பெறப்பட்டுள்ளது. இவற்றின் வயது 3.5 பில்லியன் வருடங்கள் ஆகும். சரியா? ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல் ஆகிய துறை சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்கலங்களின் தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. சரியா? தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. அப்போ உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை என்ன சொல்லுது? அப்போ உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை நான் சொன்னேன், உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை முன்னைய புவியில் இடம்பெற்ற பௌதிக ரசாயன செயல்முறைகளை அடிப்படையாக கொண்ட கருதுகோளிலிருந்தே உருவாகியது. நாங்கள் கருதுகோள் உருவாக்கி வச்சிருப்போம். கருதுகோள்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே, இந்தந்த கருதுகோளிலிருந்து தான், இந்தந்த கருது. அப்போ உயிரி தோன்றதுக்கான கருதுகோளை நாங்கள் வச்சிருப்போம். இப்படி தோன்றியிருக்கலாம் உயிரி, கடவுள் படைச்சிருக்கலாம், அல்லது ரசாயன செயல்முறைகள்னால, பௌதிக செயல்முறைகள்னால அங்கிகள் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு. இப்போ அதுதான் கருதுகோள். புவியில் அங்கிகள் ரசாயன பௌதிக செயல்முறைகளால் முதல் உயிரி தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கருதுகோளிலிருந்து உருவாகியதுன்றாக சொல்கிறோம். அப்போ இயற்கை தேர்வுன்றது என்னது? இயற்கை தேர்வுனா ஒரு சூழல்ல, சூழல்ல இயற்கை தெரிவு செய்கின்ற அங்கிகள் தான் வாழும். என்ன? இயற்கை தேர்வு செய்கின்ற அங்கிகள் தான் வாழும். இந்த இயற்கை தான் தெரிவு செய்யும் ஒரு அங்கி வாழணும், ஒரு அங்கி சாகணும் அப்படின்னு.
இப்போ நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம்னா இயற்கை தெரிவு செய்தனால தான் நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம். இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற அங்கிகள்லாம் இயற்கை தெரிவு செஞ்சது. சில அங்கிகள் சில டைமில் சில நோய்கள்னால இறக்கும், சில சூழலியல் தகைப்புகளை தாங்கிக்க முடியாமல் இறக்கும். அதெல்லாம் இயற்கை தெரிவு செய்கிறது, இயற்கை தேர்வு தான். இந்த இயற்கை தேர்வு நான்கு பிரதான படிமுறைகளினூடாக முதல் உயிர்க்கலங்களை தோற்றுவிச்சிருக்கலாம். முதல் உயிர்க்கலங்கள் தோன்றுனுச்சு, முதல் உயிர்க்கலங்கள் தோன்றுனதை இயற்கை தேர்வு தான் சொல்ல போகுது, வெளிப்படுத்த போகுது. சரியா? இயற்கை தான், இயற்கையில தான் இந்த வேலை நடந்து முதல் உயிரிகள் தோன்ற போகுது. அப்போ எப்படின்னு பாருங்க. அப்ப முன்னைய கால புவியின் வளிமண்டல நிலைமைகள் இதை பார்த்தோம். முன்னைய கால புவியின் வளிமண்டல நிலைமைகள் எப்படி இருந்துச்சு, எதுக்கு உதவி செஞ்சு? அசேதன மூலக்கூறுகள்ல இருந்து அமினோமிலம், சேதன நைதரசன் மூலங்கள், அமினோமிலங்கள் நைதரசன் மூலங்கள் போன்ற சிறிய சேதன மூலக்கூறுகளின் உயிரியல் தொகுப்புக்கு உகந்தவையாக இருந்துச்சு. அப்ப இயற்கை தேர்வு நடக்குது. இயற்கை தேர்வு நடக்கும்போது ஆதிகால வளிமண்டலம், சரியா, அசேதன மூலக்கூறுகள்ல இருந்து சேதன மூலக்கூறுகள், எளிமையான சேதன மூலக்கூறுகளை உருவாக்குது. அசேதன மூலக்கூறுனா தெரியும் உங்களுக்கு, அசேதன மூலக்கூறுல இருந்து எளிமையான சேதன மூலக்கூறுகள், அமினோமிலங்கள் நைதரசன் காரங்கள் போன்ற சிறிய சேதன மூலக்கூறுகளோட தொகுப்புன்னு சொல்றதை விட உயிரிலி தொகுப்பு, உயிரிலி தொகுப்புக்கு அது உகந்தவையாக இருக்கு. எளிமையான அசேதன மூலக்கூறுகள்ல இருந்து அசேதன மூலக்கூறுகள் இருந்து எளிமையான சேதன மூலக்கூறுகள உயிரிலி தொகுப்பு. அப்புறம் என்ன நடக்குது, இந்த சேதன மூலக்கூறுகள் பல்பகுதி ஆக்கம் அடையுது. என்ன? அமினோமிலங்கள் பல்பகுதியம் அடைஞ்சு புரதங்கள் தொற்றுக்குது. நைதரசன் காரம், வெல்லம், போஸ்பேட். இந்த போஸ்பேட் என்பது ஒரு அசேதன மூலக்கூறு, சரிதானே? போஸ்பேட் என்பது ஒரு அசேதன மூலக்கூறு. இது பல்பகுதியம் ஆக்கம் அடைஞ்சு நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்குது. அப்போ என்ன நடந்துச்சு, அசேதன மூலக்கூறுலேருந்து சிறிய சேதன மூலக்கூறு உள்ள உயிரி தொகுப்பு, சிறிய சேதன மூலக்கூறுகளில் சேதன மூலக்கூறுகள் பல்பகுதியமாக்கம் அடைஞ்சு மாமூலக்கூறுகள் உருவாகும். இந்த சேதன மாமூலக்கூறுகள் மூலமுதற் கலங்களை உருவாக்குறதுக்காக மென்சவ்வுக்கு பேக் பண்ணப்படுது. சேதன மாமூலக்கூறுகளை சுற்றி மென்சவ் ஒன்று பேக் பண்ணி வந்தாச்சு. சேதன மாமூலக்கூறுகள் மூலமுதற் கலங்களை உருவாக்குறதுக்காக மென்சவ்வுக்கு பொதியாக்கப்படும். ரைட்? அடுத்து என்ன நடக்குது, நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெறுது. சரியா? நியூக்ளிக் அமிலங்கள் தானாகவே பின்புறம் அடையும் திறனை பெற்று கலங்களுக்கு தலைமுறை உரிமையை சாத்தியமாகும். தலைமுறை உரிமைனா அடுத்த சந்ததிக்கு அதை கடத்தப்படுறதை சாத்தியமாகும். அப்ப இயற்கை தேர்வின் வெளிப்பாடு நான்கு படிமுறைகளினூடாக, நான்கு படிமுறைகளினூடாக மூலமுதற் கலத்தை தோற்றுவிச்சிருக்கும். முதலாவது படிமுறை என்ன, அசேதன மூலக்கூறுகள்ல இருந்து சிறிய சேதன மூலக்கூறுகளோட உயிரியல் தொகுப்பு. ரெண்டாவது, சிறிய சேதன மூலக்கூறுகளோட பல்பகுதியமாக்கம், சிறிய சேதன மூலக்கூறுகள் பல்பகுதியமாக்கம் அடைஞ்சு சேதன மாமூலக்கூறுகள் உருவாகுது. மூன்றாவது, சேதன மாமூலக்கூறுகள் மூலமுதற் கலங்களை உருவாக்குவதற்காக மென்சவினுள் பொதி செய்யப்படுதல். சரியா? இந்த வேலை நடந்துச்சு. கடைசி, நியூக்ளிக் அமிலங்கள் தட்பகற்படையும் திறனை பெற்றிருந்தமை கலத்துக்கு என்னத்தை சாத்தியமாக்குது, தலைமுறை உரிமையை சாத்தியமாக்குது. சரியா? இந்த வேலையெல்லாம் நடந்து இப்போ கலம் உருவாகிறதுக்கு ரெடி, கலம் உருவாகிறதுக்கு ரெடி, சரிதானே? இப்போ கலம் ஒன்று உருவாகிறதுக்கு ரெடி. அப்போ இந்த மூல முதற் கலத்தின் தோற்றம் தான் அடுத்து பார்க்கறதுக்கு. இதை நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம், அடுத்த செஷனில் பார்ப்போம். ரைட்? அப்போ இதோட நான் ஸ்டாப் பண்ணுறத அடுத்த செஷனுக்கு நாங்கள் போவோம்.